ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வந்துடும். ஆனால் நம்மளோட டெலிகிராமோட ஃபேக் ஐடி நிறையா இருக்குது, சரிங்களா? நம்மளோட டெலிகிராம் ஐடியில் மொத்தம் ஒரு 2500 அந்த பேர் தான் இருப்பாங்க, சரிங்களா? மேக்ஸிமம் அதிக பேர் கிடையாது. அதிக பேர் இருந்தால் அது ஃபேக் ஐடி தான், ப்ரைம் டீம்னு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் அதில் எதுவுமே சேர வேண்டாம், சரிங்களா? நிறையா ஃபேக் ஐடி ஏகப்பட்ட பேர் இந்த கிந்திகாரம் வச்சுருக்காங்க, சரிங்களா? நம்மளோட ஐடியை தான் ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் அதில் கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்லேருந்து கடைசி வர ஃப்ரீ டீம் தான் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஜிம்பாவே 8th மேட்ச் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? குரூப் பி, பெல் டிரைவ் ஓவல் ஹோபர்ட், அந்த ஒரு பிச்சில் தான் நடக்குது, சரிங்களா? இந்த வெனியூவில் தான் நடக்குது. பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 150 170 அந்த ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வரும், சரிங்களா? இந்த பிச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் மட்டும் 12 வின் பண்ணியிருக்காங்க, செகண்டு 15 வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? செகண்டில் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து டீம் எடுங்க, சரிங்களா? ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 3 ப்ளே பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் 2 ப்ளே பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. சும்பாவே ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஹெட் டு ஹெட்டில் வெஸ்ட் இண்டீஸ் 2 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேசரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக லாஸ்ட்டு ஒரு 15 மேட்சில் 145 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபேஸர் மட்டும், சரிங்களா? ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 74, செகண்டில் 71, சரிங்களா? ரைட் ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 112 விக்கெட், லெஃப்ட் ஃபேஸர் 33 விக்கெட், சரிங்களா? ஸ்டேட்ஸை வந்து பொதுவாகவே அதிகமாக அட்வான்டேஜ் கொடுத்து எடுக்க வேண்டாம், ஒரு 50% மட்டும் நம்புங்க, சரிங்களா? என்ன ரீசன்னால், லெஃப்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க, லெஃப்ட் பவுலரை ட்ராப் பண்ண வேண்டாம், சரிங்களா? சப்போஸ் அந்த பவுலர் டெத்தில் போடுற மாதிரி இருந்தால் கூட விக்கெட் எடுத்து உள்ளே வந்துடுவார். அந்த ஒரு ரீசனால் இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி எடுக்காதீங்க, சரிங்களா? ஸ்டேட்ஸை வந்து பார்க்குறது நல்லது தான், ஒரு 50% அதை நம்புங்க, மற்ற 50% நீங்களாக தான் டீமே எடுக்கணும், சரிங்களா? ஓகே, ஸ்பின்னர் வந்து 49 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 15 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் 34 விக்கெட், சரிங்களா? செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அட்வான்டேஜ் இருக்குது இந்த பிச்சில், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுக்க போயிடலாம், சரிங்களா? இப்போ டீம் வந்து நம்ம எஸ்டர்டே கொடுத்தோம், ஒரு 2 டீம் நல்ல டீம் தான் கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உமன்ஸ் கொடுத்துருந்தோம். உமன்ஸில் வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட், ஒரு 90 பாயிண்ட்டில் நம்ம சிஎலை மிஸ் பண்ணிட்டோம், சரிங்களா? சேம் உங்களுக்கு கொடுத்த டீம் தாங்க, நான் எதுவுமே மாற்றலை, சரிங்களா? வயசை மட்டும்தான் நான் மாற்றியிருந்தேன். இங்கே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, வயசை வந்து நான் மேலே கொண்டு போயிட்டேன், சரிங்களா? வேறு ஒன்றும் ஒரு சேஞ்சும் பண்ணவில்ல, வயசை மட்டும்தான் நான் மாற்றியிருந்தேன், சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, யுஏஇ, அதுவும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல டீமாக தான் நம்ம கொடுத்துருந்தோம், சரிங்களா? அதுலேயும் பாருங்கள், ஒரு அதில் உங்களுக்கு எப்படி நம்ம டீம் கொடுத்துருந்தோன்னா, வயசை மட்டும் நான் மாற்றியிருந்தேன், சரிங்களா? கேப்டன் உங்களுக்கு நிஷாங்கா தான் கொடுத்துருந்தேன், வயசு கசரங்காட்டை கொடுத்துட்டேன், கசரங்காலேருந்து நான் ஷமீராட்டை போயிட்டேன், சரிங்களா? வயசை மட்டும் தான் மாற்றினேன் தவிர டீம் சேம் டீம் தான், சரிங்களா? எந்த சேஞ்சும் பண்ணலை. மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம இவங்க 2 பேர் இந்த 100 பாயிண்டில் தான் நம்ம ஜிஎல்ல விட்டுட்டோம் அதில், சரிங்களா? ஒரு 95 பாயிண்ட் தான் மிஸ்ஸு, அந்த 95 பாயிண்டில் இவங்க 2 பேர்த்த நம்ம எடுத்திருந்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட் கிட்ட கிடச்சிருக்கோம், சரிங்களா? இவங்க 2 பேர்த்த நம்ம எடுத்திருந்தாலே கொஞ்சம் ஒரு நல்ல டீமாக க்ரியேட் பண்ணியிருக்கலாம், எஸ்எட்டு கொஞ்சம் சொதப்பிட்டோம், சரிங்களா? ஓகே, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டீம் போடுறோன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் ஒரு 10 டீம் போடும்போது அந்த பிளேயர்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு போங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரட்டாக கொஞ்சம் போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு இது முக்கியமான மேட்ச், சரிங்களா? லாஸ் ஆனால் கொஞ்சம் லாஸ் ஆகி வெளியில் போக கூட அவங்களுக்கு வாய்ப்பாயிடும். அந்த ஒரு ரீசனால் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா ஒரு 6 டீம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு சாதமாக போட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே,
இப்போ இந்த ஓப்பனிங்கில் பேட்டிங் லைனில் ஒன்று பிராண்டன் கிங்னா இ லிவிஸ் இதில் ஏதோ ஒரு பிளேயரை கொண்டு போங்க சரிங்களா. எர்வின் எடுத்துக்கோங்க, ஆர் பர்ல் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அங்கே வந்து டீம் லாஸ் ஆகுதுன்னா இவர் கொஞ்சம் நின்று ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே, ஹோல்டர் எடுத்துக்கோங்க, ஜிகந்தர் ராஷா, ஷிம் வில்லியம்ஸ். சேம் நாலு ஆல்ரவுண்டரோட போனீங்கனாலும் ஓகே தான், இல்லைன்னா பவுலர்ஸை சார்ந்து போனாலும் ஓகே தான் சரிங்களா. கைல் மேயரவனா எடுத்துக்கோங்க, ஓப்பன் தான் பண்ணுறாரு. ஓப்பன் அவரும் லிவிஸ் தான், ஒன் டவுன் பிராண்டன் கிங். நீங்கள் ஓப்பனில் ஒரு ஆளை ட்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா பிராண்டன் கிங்கை எடுத்துக்கோங்க சரிங்களா. அங்கே கைல் மேயரை வச்சுட்டு நீங்கள் லிவிஸை சப்போஸ் ட்ராப் பண்ணால் பிராண்டன் கிங்கை எடுத்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் பிராண்டன் கிங்கும் எர்வேனும் சேம் கேட்டகரியில் இருக்காங்க, ஏதோ ஒரு பிளேயர் போகிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இந்த ரீசனால் நம்ம லிவிஸ் எடுத்திருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது. பிராண்டன் கிங் சேசிங்கன்னா நிற்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. மெக்காய் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், போன ட்ரிப் நம்ம கேப்டனாக கொடுத்தும் ஒர்க் ஆகலை. இன்றைக்கு கண்டிப்பாக விட்டால் 2 or 3 விக்கெட் உலகு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அல்சாரி சோசப் எடுத்துக்கோங்க. அகில் குஷன் ஒரு நல்ல பவுலர், ஆனால் இங்கே ஃபேஸ் வந்து கொஞ்சம் எடுபடுறதுனால ஸ்பின் விக்கெட் உள்ளலை. போன ட்ரிப் இவருக்கு விக்கெட்டே உள்ளாத ஒரு ரீசனால் இவரை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப ஒன் சைடாக தெரியுது சரிங்களா. நீங்கள் வேணால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அங்கே வேணால் ஒரு ரெண்டு பவுலரை கூட கொண்டு வந்துக்கோங்க சரிங்களா. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு டெமோ டீமாக தான் எடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா. அந்த டீமை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. மேக்ஸிமம் அவங்ககிட்ட ஒரு 1 or 2 பவுலர் வர மாதிரி தான் தெரியுது சரிங்களா. கண்டிப்பாக அங்கே பவுலர் போகணும், ஏன்னா அங்கே விக்கெட் வந்து வெஸ்ட் இண்டீஸில் ஒரு 3-4 விக்கெட் உழுத மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் 5 விக்கெட்டுக்கு உள்ளே தான் வரும், அதுக்கு கீழே வர வாய்ப்பு இல்லை சரிங்களா. ஏன்னா ஹோல்டர் அளவுக்கு பேட்டிங் வர வாய்ப்பு இல்லை. போன ட்ரிப் ஹோல்டருக்கெலாம் பேட்டிங் வந்தது, இந்த ட்ரிப் அந்தளவுக்கு வர வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது சரிங்களா. ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணோம், அதேமாரி கரெக்டாக நடந்தது. அதேமாரி வரணும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு 4 டீமில் வந்து ஜிம்பாவே வின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம், நம்ம கையில் கிடையாது. ட்ரீம் லெவலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக நம்புகிற பிளேயரே கூட உங்களை ஏமாற்றலாம், அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் கேப்டன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணாதீங்க சரிங்களா. கேப்டனை என்றைக்குமே நீங்கள் ஒரு காலையிலேருந்து முடிவு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிளேயர் உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் கேப்டனை நீங்கள் நம்பே நம்பாதீங்க. கடைசியில் சூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் நாளைக்கு மேட்ச் அப்படின்னா இன்னையிலேருந்தே முடிவு பண்ணிடாதீங்க இவர் தான் கேப்டன் சரிங்களா. ஏன்னா நீங்கள் அதிகமாக நம்புகிற பிளேயர் தான் உங்களை ஏமாற்றுவாங்க. நம்ம ட்ரீம் லெவலில் அதிகமாக நம்ம வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஓகே, இப்போ இதில் ஒரு 2-3 சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஜிம்பாவில் ஒரு 2-3 பவுலரை கொண்டு வரணுங்க, 1 or 2 பவுலரை கொண்டு வரணும். நம்ம இப்போதைக்கு டெமோ டீமாக தான் எடுத்து வச்சுக்கோம் சரிங்களா. அல்ல நீங்கள் ஏ குஷனுக்கு பதில் கூட இவரை வேணால் கொண்டு வந்துக்கோங்க. முசராம்பி ஒரு நல்ல முசரம்பானி ஒரு நல்ல பவுலர் தான் சரிங்களா. அவர் ஒன்றா எடுத்துக்கோங்க. இல்லை ஜங்குவே ஒரு நல்ல பவுலர், ஜங்குவே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, நம்ம இப்போ ஒரு டெமோட்டிமாக வச்சுருக்கோம். இல்லை கேப்டன் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லிவிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன், மெக்காய், அல்சாரி. இங்கே வந்து சேப் ஆப்ஷன் நான் போனட்டுப்பு சொன்னோம், சேப்புன்னு சொல்லி அவரே கேப்டன் ஆகிட்டார். இவரை வேணால் சேஃபாக வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். போன ட்ரிப்பு கேப்டன் ஆகியிருக்காரு, அந்த ஒரு ரீசனால் சொல்ல முடியாது. வந்த கேப்டனே அடுத்த மேட்ச் கூட வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சேஃபாக வேணுங்கிறவங்க ஜிகந்தராஜாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ரிஸ்க்காக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கைல் மேயர் சப்போஸ் சொல்ல முடியாது, நின்று கிளிக்கானா வாய்ப்பு உண்டு. கேப்டனை போட்டு பார்த்தாலும் பாருங்கள் சரிங்களா. அங்கே வந்து விக்கெட்டு ரொம்ப போகிற மாதிரி இருந்தால் மட்டும் பூரான் சேசிங்கில் நின்று விளாடுற மாதிரி போட்டு பாருங்கள். ஆனால் பூரான் வந்து கொஞ்ச நாள் டச்சில் இல்லாமல் தான் இருக்கார் சரிங்களா. ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, இது சின்ன டீமாக இருக்க ஒரு ரீசனால் ஒரு ஃபார்மில் வந்தால் கூட கேப்டன் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் பூரான் வர ரொம்ப ரேர் சரிங்களா. அதுக்கு கீழே நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம்.